அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உயிர் உரங்களை பயன்படுத்தி ரசாயன உரங்களை குறைச்சி எப்படி அதிக மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல விவசாயிகள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ரசாயன உரங்களில் மட்டும்தான் வந்து அதிக விளைச்சல் அதிக மகசூல் எடுக்க முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து தப்பான எண்ணம். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மண் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து ரசாயன உரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மண். இப்போ இந்த மண்ணை வச்சு தான் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கிறேன். ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை அப்படியே வந்து போட்டு டைட்டாக அமுத்திக்கிறேன். இன்னொரு கப்பில் இப்போ பார்த்திங்கன்னா ஜைட்டானிக் எம் அப்படிங்கிற ஒரு உயிரியல் உரம் பயோ ஃபெர்டிலைசர், அதை வந்து ஒரு ஸ்பூன் அந்த மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அதில் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லூஸாக வந்து அந்த மண் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த கப்பில் அந்த ஜைட்டானிக்கை மிக்ஸ் பண்ண மண்ணை அதே போல் டைட்டாக வந்து அமுத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்புக்கு ரெண்டு அடையாளம், ஒன்று வந்து எதுவுமே வந்து உயிரியுரம் பயன்படுத்தாத கப்பு, இன்னொரு வந்து உயிரோரம் பயன்படுத்தியது அதுக்கு வந்து ஜைட்டானிக் எம் அப்படிங்கிற மார்க்கை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு கப்புலையும் 45 மில்லி தண்ணியை வந்து அளவாக எடுத்து அந்த கப்பில் அந்த நிரப்பின மண்ணில் ஊற்றுறேன். முதல் கப்பு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ரசாயன உரம் பயன்படுத்திய மண், ரெண்டாவது கப்பு வந்து உயிரோரம் பயன்படுத்திய மண். இப்போ அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசாயன உரம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மண்ணில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக இறங்குதுன்னு, அதுவே உயிர் உரம் பயன்படுத்திய மண்ணில் பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ மெதுவாக இறங்கிட்டு கீழே போகுது அப்படின்னு. இப்போ ஏன் ரசாயனம் பயன்படுத்திய மண்ணில் தண்ணி வேகமாக இறங்குது, உயிர் உரம் பயன்படுத்திய மண்ணில் மெதுவாக அந்த தண்ணி இறங்குது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் யோசிக்கணும். இப்போ ரசாயனம் வந்து பயன்படுத்தி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மண்ணில் நீர் பிடிக்கும் தன்மை வந்து குறைஞ்சிருச்சு. இதுதான் வந்து பழைய வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்துட்டு உரங்களை வந்து ஒரு மூட்டைக்கு ரெண்டு மூட்டை போடுறதோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறதோ, அல்லது எந்த சாதாரண உரமோ போட்டாலோ நீங்கள் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் கரைஞ்சிக்கிட்டு மண்ணுக்கு அடியில் தான் போகும். நமக்கு செடிக்கு வந்து எடுத்துக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உரங்களை வந்து அந்த செடி எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம உரங்கள் வந்து எவ்வளவு வீணாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உரங்கள் வந்து கீழே போகிறதுனால நம்ம மண்ணுங்கட்டு கீழே நிலத்தடி நீரையும் வந்து நம்ம மாசுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அதே இதில் வந்து உயிர் உரம் நம்ம பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் நீர் பிடிக்கும் திறன் வந்து அதிகரிக்குது. அப்போ நம்ம கொடுக்குற ரசாயன உரங்கள் வந்து கம்மியாக கொடுத்தா போதும், அந்த உரங்கள் வந்து கீழே போகாமல் அந்த செடிக்கே எடுத்துக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த உயிர் உரங்கள் வந்து செய்யும். இப்போ ரசாயன உரங்கள் தான் வந்து மகசூல் கொடுக்கும் அப்படின்னு பல விவசாயிகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசாயன உரம் கொடுக்குறப்போ ஒரு செடி வந்து தேவையான அளவுக்கு தான் எடுக்கும். இப்போ நீங்கள் ரெண்டு மூட்டை போடலாம் மூணு மூட்டை போடலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பயிர் வந்து நம்ம கொடுக்குற ரசாயன உரங்களில் வந்து 30-40% தான் அந்த உரத்தை எடுத்துக்கும், மீதி 60% வீணாக தான் போகும். அப்போ இந்த மாதிரி உயிர் உரங்கள் பயன்படுத்தி அந்த ரசாயன உரங்களை கொடுக்குறப்போ உங்களோட உர தேவைகளை குறைச்சிக்க முடியும். அப்போ 40% கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ 100 கிலோ போகிற இடத்துல ஒரு 40 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ மண்ணும் பெருசாக பாதிக்காது, அதே சமயம் நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து அந்த செடிக்கு போய் நம்ம மகசூலை வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரசாயன உரங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்கள் மகசூல் அதிகரிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருந்திருக்காது. ஆனால் உயிர் உரங்கள் வந்து பயன்படுத்துகிறப்போ நம்ம செலவுகளையும் குறைக்க முடியும், நோய் தடுப்புகளையும் நம்ம செய்ய முடியும், அதே சமயத்தில் நம்ம மகசூலை அதிகரிக்க முடியும். இப்போ இந்த பல உயிர் உரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஏமாத்துறாங்க, இல்லை நான் உயிர் உரங்கள் நான் பயன்படுத்தி எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட்டு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிறத அதுக்கு உண்டான அர்த்தம். நீங்கள் சரியான பொருளை பயன்படுத்தினீங்கன்னா இதுதான் மண்ணில் நடக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம செலவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்தடி நீரும் பெருகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து இவ்வளோ மெதுவாக இறங்குது, செடிக்கு தேவையான தண்ணியும் தக்க வச்சுக்கிட்டு
மீதி தண்ணியோ கீழே போயிடும். அப்போது நம்ம ரசாயனம் இல்லாமல் தண்ணி கீழே இறங்கும். அப்போ நம்ம தண்ணியும் வந்து சேமிக்க முடியும். ஏன்னா நம்ம மழை பெய்யறதோ அல்லது நம்ம வர தண்ணியோ எவ்வளோ தூரம் வந்து நல்லா கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம நிலத்தடி நீரும் மேலே வரும். இன்றைக்கி வந்துட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சா நம்ம மண் கீழே நல்லா மண் உறிஞ்சி அதுக்கப்புறம் நம்ம காட்டிலேருந்து தண்ணி வெளியேறும். ஆனால் இன்றைக்கி ஒரு உழவு மழை பெஞ்சாவே நம்ம மண்ணில் இருக்கிற ஒரு அந்த தண்ணி வந்து வெளியேறிடுது. அப்போ நம்ம நிலத்தடி நீரையும் நம்ம சேமிக்காமல் தண்ணி பற்றாக்குறைய ஒரு மறைமுகமாக உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கப்பில் இது காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கப்பையும் நான் அமுத்துறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரசாயனம் பயன்படுத்தின மண் வந்து ரொம்ப கடினமாக அந்த இது வந்து இருக்குது. அதே சமயம் உயிர் உரம் போட்ட மண் அமுத்துறோடனே லேசாக உள்ள இறங்கும், அந்த கப்பையை வந்து சீக்கிரம் ஒடுங்கும். அப்போ நம்ம நீர் பிடிப்பு அதிகமாகுது, மண் லூஸ் ஆகுது. அப்போ நம்ம உரம் வீணாகாமல் அதிக மகசூல் எடுக்க முடியும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இப்போ இது மாதிரி நல்ல உரங்களை வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தி ரசாயன உரங்களை குறைக்கிற வரைக்கும் நம்மளோட செலவுகளை குறைச்சி அதிக மகசூல் எடுக்கணும். அதே சமயம் நம்ம மண்ணையும் பாதுகாக்கணும். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கே இது. அப்படின்னா நீங்கள் இதில் சந்தேகம் அல்லது வந்து இது செயல்படுத்த முடியுமா அப்படின்னீங்கன்னா இது உங்கள் மண்ணில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத விட நீங்கள் கண்ணார பார்க்கணும், அப்போ தான் வந்து நம்பிக்கை வரும். ஒரு சின்ன முயற்சி, அந்த சின்ன முயற்சி தான் அடுத்தடுத்த மாற்றங்களை உருவாக்கும். இந்த பதிவு வந்து ரசாயன உரத்தினால தான் வந்து மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு உண்டானது. அந்த ரசாயன உரத்தை குறைச்சி எப்படி உயிரி உரங்கள் செயல்படும் அப்படிங்கிறது. அடுத்த பதிவு வந்து நம்ம உயிரி உரங்களை மட்டும் பயன்படுத்தி எப்படி அதிக மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிற பதிவுகளையும் நான் தொடர்ந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ ரசாயனத்தை முதல்ல குறைங்களா, அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரசாயன உரம் இல்லாமல் நம்ம போகவும் முடியும். இதே மாதிரி பயன்படுத்தி விவசாயிகளே கொடுக்குற ஃபீட்பேக்கு கருத்துக்களையும் நான் வந்து அடுத்தடுத்த பதிவுகளாக நம்ம போட்டதான் போகிறோம். அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரி தொடர்ந்து பல விவசாயிகள் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறாங்க. அதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலோ அல்லது இது செயல்முறைப்படுத்த முடியுமா அப்படின்னு நினச்சிங்கனாலோ கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நேரடியாக கூப்பிடுங்க.